வணக்கம். நான் நிவேதா ஸ்ரீலட்சுமணன். இன்று நான் கோவிட்-19 பெருந்தொற்று எனும் தலைப்பை ஒட்டி பேச வந்துள்ளேன். நம் உலகையை அச்சுறுத்தி மக்களை தன் வீட்டிலேயே முடக்கி வைக்கும்படி செய்துள்ள நூல்தான் இந்த கோவிட்-19 பெருந்தொற்று. இப்பெருந்தொற்று நவம்பர் மாதம் 2019 சீனாவில் உஹான் மாநகரத்தில் கண்டறியப்பட்டது. இப்பெருந்தொற்றுக்கு முதன் முதலில் கொரோனா வைரஸ் என்று பெயரிடப்பட்ட நிலையில் அறிவியல் பூர்வமாக கோவிட்-19 பெருந்தொற்று என்று அழைக்கப்பட்டது. இப்பெருந்தொற்று நம் கண்களுக்கு அகப்படாமல் இருந்தாலும் இதன் பெயரை கேட்டவுடனே நம்மை மிரள வைக்கும் அளவிற்கு இப்பெருந்தொற்று நம் உலகையே அச்சுறுத்துகிறது. கோவிட்-19 பெருந்தொற்று முதன் முதலாக தோன்றியது சீனாவில் இருந்தாலும் இப்பொழுது இவ்வுலகம் முழுக்க பரவியுள்ளது. இந்த பெருந்தொற்று நம் நாட்டில் தோன்றிய போது நாம் அதை பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்தியதால் இப்பொழுது இப்பெருந்தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருகிறது. குறிப்பாக மலேசியாவில் பெருந்தொற்று காரணமாக தற்போது வரை 500,000 மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்ற நிலையில் 30,000 மேற்பட்டோர் இறந்துள்ளனர். பெரும்பாலான மக்கள் கோவிட்-19 பெருந்தொற்றினால் நோய்வாய்ப்பட்டு வருகின்றனர். இந்நிலைக்கு நாம் அனைவரும் தான் காரணம் என்று கூறினால் அது மிகையாகாது. நம்மை நாமே அறியாமல் இப்பெருந்தொற்றினால் பாதிக்கப்படலாம் அல்லது இப்பெருந்தொற்றை மற்றவர்களுக்கு பரப்பலாம். குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் ஏற்கனவே நோய்கள் உள்ளவர்கள் இப்பெருந்தொற்றினால் இறப்பதற்கு அதிகமாகவே வாய்ப்புள்ளது. மக்கள் சமூக இடைவெளி இன்றி இருக்கும்போதுதான் இப்பெருந்தொற்று பரவுகிறது என்று விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். நாம் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணிந்து மற்றும் வெளியில் இருக்கும்போது சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். மேலும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள கிருமி நாசினியால் நம் வீட்டில் அடிக்கடி தொடுகின்ற மேற்பரப்புகளை நன்றாக துடைக்க வேண்டும். அது மட்டுமின்றி நாம் நம் வீட்டிலேயே தனித்திருப்பது நல்லது. எனவே ஒரு தடவை உபயோகித்த முகக்கவசத்தை மறுமுறை பயன்படுத்தாமல் நாம் ஒரு வேறொரு முகக்கவசத்தை தான் நாம் அணிந்து கொண்டு வெளியில் செல்ல வேண்டும். தற்போது மலேசியாவை உட்பட உலக நாடுகள் அனைத்திலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தடுப்பூசியானது முறையே ஃபைசர், சினோவா மற்றும் அஸ்ட்ராஜெனிகா போன்ற தடுப்பூசிகள் அத்திட்டத்தில் அடங்கும். ஆகவே மலேசியர்கள் அனைவரும் முறையாக இந்த தடுப்பூசி திட்டத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதன் வழியாக நாம் நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் பாதுகாப்போம். நன்றி.